இன்றைய தினம் உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ற பரிகாரம் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்ன திசை நடக்கின்றதோ அந்த திசைக்காக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், ஜாதகத்தில் மூன்று விஷயத்தை பார்க்குறோம். ஒன்று உங்களுடைய பிறப்பு ஜாதகம். நீங்கள் பிறந்த நேரத்தில் கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே நின்றிருக்கின்றது என்பதை பார்த்து ஒரு பலனை சொல்வோம், ஜாதக பலன். ரெண்டாவது கோச்சார பலன். நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய நிலையில் நிற்கிற கிரகங்களை தவிர இன்றைய தேதிக்கு அந்த கிரகங்கள் எவ்வகையான மாற்றத்தை சந்தித்திருக்கின்றது, எங்கெங்கே இன்றைக்கு எங்கெங்கே நிற்கிது, இது வந்து கோச்சார பலன். மூன்றாவது தசாபுத்தி பலன். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன திசை என்ன புத்தி இப்போது நடக்கின்றது, நீங்கள் என்ன திசை புத்தியில் பிறந்திருக்கின்றீர்கள், இப்போது என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்து அதற்குண்டான பலன்களை சொல்கிறோம். இந்த மாதிரி மூன்று வகையான பலன். ஒன்று ஜாதக ரீதியான பலன், ரெண்டாவது கோச்சார பலன், மூன்றாவது தசாபுத்தி பலன். இன்றைக்கு நான் என்ன பேச போகிறேன்னா, உங்களுடைய தசாபுத்திக்காக நீங்கள் செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள். முதலாவது சூரிய திசை. ஒரு மனுஷனுக்கு சுக்கர திசை 20 வருஷம் முடிஞ்சோடனே சூரிய திசை 6 வருஷம் தொடங்கும். சூரிய திசை 6 வருஷம் நடக்குது. எல்லோரும் ஜாதகத்தை எடுத்து பார்த்து கொள்ளுங்க, உங்களுக்கு என்ன திசை நடக்கின்றது. 9 கிரகத்தில் ஏதாவது ஒரு திசை உங்களுக்கு நடக்கத்தான் செய்யும். அதனால் நான் இன்றைக்கு சொல்கிற பரிகாரத்தை கண்டிப்பாக எல்லோரும் செய்ய வேண்டிய பரிகாரமாகவே இருக்கும். ஏன்னா நான் 9 கிரகத்தினுடைய திசையை பற்றி பேசுகிறேன். உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் சூரிய திசை. ஐயா, எனக்கு சூரிய திசை இல்லாட்டி சந்திர திசை, செவ்வாய் திசை, புதன் திசை, சுக்கர திசைன்னு ஏதோ ஒரு திசை நடக்கும். அந்தந்த என்ன திசை நடக்கின்றதோ அந்த திசைக்குண்டான பரிகாரத்தை நான் சொல்கிறேன். இதை கண்டிப்பாக எல்லோரும் செய்து வாருங்கள். உங்களுடைய தசாபுத்தியினால் வரக்கூடிய துன்பங்கள் நீங்கி இரட்டிப்பான மகிழ்ச்சி ஏற்படும். முதலாவது சூரிய திசை. யார் யாருடைய ஜாதகத்தில் சூரிய திசை நடக்கின்றதோ 6 வருஷம் நடக்கும் சூரிய திசை. வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை 6 மணியிலிருந்து 7 மணி வரை. எப்போ இந்த பரிகாரத்தை செய்யணும்? சூரிய திசை நடக்கக்கூடியவர்கள் வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை 6 மணி 7, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 6 to 7 ஞாயிறு உரை சூரிய உரை, அந்த நேரத்தில் செப்பு பாத்திரம், செப்பு பாத்திரத்தில் கோதுமையை ஊற வையுங்கள். இது ஞாயிற்றுக்கிழமை செய்யணுமா இருந்தால் முதல் நாள் சனிக்கிழமையே ராத்திரியை ஊறப்படும். செப்பு பாத்திரத்தில் ஒரு 3 பொடி கோதுமையை போட்டு ஊறப்படுங்க. பிறகு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழும்பி, அதுவும் வளர்புறை ஞாயிற்றுக்கிழமையில் எழும்பி 6 மணியிலேருந்து 7, தேய்பிறையிலையும் ஞாயிற்றுக்கிழமை வரும், வளர்புறை ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய உரை என்று சொல்லக்கூடிய 6 to 7 அந்த கோதுமை ஊற வைத்த தண்ணீரை கருங்காலி மரத்துக்கு ஊற்றுங்கோ. அந்த கோதுமையை சிவந்த நிறமுடைய பசுவுக்கு உண்ண கொடுங்கள். சரியா, சூரிய திசை நடக்கக்கூடியவர்கள் 6 வருஷம் சூரிய திசை யாராருக்கோ நடக்குதோ, வளர்புறம ஞாயிற்றுக்கிழமை, வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை 6 to 7 சூரிய உரையில் செப்பு பாத்திரத்தில் கோதுமையை ஊற வைத்து அந்த நீரை கருங்காலி மரத்து கூற்றி மீதி இருக்கக்கூடிய கோதுமையை சிவந்த நிற பசுவுக்கு உண்ண கொடுங்கள். இது சூரிய உரை, அதாவது சூரிய திசை. ரெண்டாவது சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள். சந்திர திசை எவ்வளவு நாள் நடக்கும்? 10 வருஷத்துக்கு நடக்கும் சந்திர திசை. சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் வளர்புறை திங்கக்கிழமை, தேய்புறை அல்ல, வளர்புற திங்கக்கிழமை அலுமினிய பாத்திரத்தில் நெல்லை ஊறப்போடுங்கள். அலுமினிய பாத்திரம் ஒன்று எடுத்து அதில் கொஞ்சம் நெல்லை ஊறப்போட்டு பவள மல்லிகை மரத்துக்கு அந்த தண்ணியை ஊற்றுங்க. எப்போ செய்யணும்? நீங்கள் திங்கக்கிழமை செய்யணும்னா ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியே அலுமினிய பாத்திரத்தில் நெல்லை ஊறப்போடுங்க. திங்கக்கிழமை காலையில் எழுந்து 6 மணியிலேருந்து 7 மணிக்குள்ளே பவள மல்லிகை மரத்துக்கு தண்ணியை ஊற்றுங்க. அந்த நெல்லை காகம் போன்ற பறவைகளுக்கு உண்ண கொடுங்கள். இது சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள். அடுத்தது செவ்வாய் திசை 7 வருஷம் நடக்கும். செவ்வாய் திசைகள் வளர்புறை செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 செவ்வாய் உரை, செவ்வாய் திசை 7 வருஷம் நடக்கக்கூடியவர்கள் வளர்புறை செவ்வாய்க்கிழமை 6 to 7 செவ்வாய் உரையில் செப்பு பாத்திரத்தில் துவரை என்கின்ற தானியத்தை ஊற வைத்து முதல் நாள் ராத்திரியை திங்கக்கிழமையே ஊற வைங்கோ. காலையில் செப்பு பாத்திரத்தில் ஊற வச்சு செம்மரம் என்ற மரத்துக்கு அந்த தண்ணீரை ஊற்றிட்டு பசு மாட்டுக்கு அல்லது வெள்ளாடுன்னு சொல்லுவோம், வெள்ளை நிறமுடைய ஆடு வெள்ளாடு, அந்த ஆட்டுக்கு அதை உண்ண கொடுங்கள். செவ்வாய் திசை 7 வருஷம் நடக்கக்கூடியவர். அடுத்தது ராகு திசை 18 வருஷம் நடக்கும். ராகு திசை
ராகு திசை 18 வருஷம் நடக்கக்கூடியவர்கள் வளர்புறை செவ்வாய்க்கிழமையில் குரு ஓரை எத்தனை மணிக்கு குரு ஓரைன்னு பாருங்கோ அந்த செவ்வாய்க்கிழமை குரு ஓரையில் செப்பு பாத்திரத்தில் கருப்பு உளுந்தை உறவிங்கள் கருப்பு உளுந்த செப்பு பாத்திரத்தில் ஊற வச்சு சிறுநாகப்பூ என்கின்ற மரத்துக்கு தண்ணியை ஊற்றிட்டு தானியத்தை ஆட்டிற்கு உணவாக உண்ண கொடுங்கள். இது யார்? ராகு திசை நடக்கக்கூடியவர்கள். அடுத்தது குரு திசை 16 வருஷம் நடக்கும் குரு திசை. குரு திசை 16 வருஷம் வளர்புறை வியாழக்கிழமை 6-7 யார் யாருக்கு குரு திசை 16 வருஷம் நடந்து கொண்டிருக்குதோ அவர்கள் எல்லாரும் வளர்புறை வியாழக்கிழமை குரு ஓரை என்று சொல்லக்கூடிய 6-7 செப்பு பாத்திரத்தில் கடலை என்கின்ற தானியத்தை ஊற வையுங்கள். கடலை தெரியும், கொண்டக்கடலை எங்களுக்கெல்லாம் தெரியும். தட்சிணாமூர்த்திக்கு சாப்பிட்றது கடலை, தட்சிணாமூர்த்திக்கு சாத்தக்கூடிய கொண்டக்கடலை. வேப்ப மரத்துக்கு தண்ணியை ஊற்றிட்டு பசு மாட்டிற்கு உண்ண கொடுங்கள். குரு திசை 16 வருஷம் நடக்கக்கூடியவர்கள் வளர்புறை வியாழக்கிழமை காலையில் 6-7 குரு ஓரையில் செப்பு பாத்திரம் புதன்கிழமை ராத்திரி ஊற வையுங்கோ. கடலையை போட்டு செப்பு பாத்திரத்தில் ஊற வச்சு அடுத்தது வியாழக்கிழமை காலையில் எழும்பி 6-7 வேப்ப மரத்துக்கு அந்த தண்ணியை ஊற்றுங்கோ. பசு மாட்டிற்கு அதை உண்ண கொடுங்கள் குரு திசை. அடுத்தது சனி திசை 19 வருஷம் நடக்கும். சுக்கிர திசை 20 சனி திசை 19 பெரிய திசை. 19 வருஷம் சனி திசை நடந்தால் வளர்புறை சனிக்கிழமையில் காலையில் 6-7 வளர்புறை சனிக்கிழமை 6-7 சனி உரையில் வெள்ளி பாத்திரத்தில் எள்ளை ஊற வச்சு புளிய மரத்துக்கு ஊற்றிட்டு அந்த தானியம் அந்த ஊற வைத்த எல்லை எருமை மாடு யமனுடைய வாகனம் எருமை சனிக்கு அதிபதி யமன். அதனால் அப்போ சனி திசை 19 வருஷம் நடக்கக்கூடியவர்கள் முதல் நாள் வெள்ளிக்கிழமையே வெள்ளி பாத்திரத்தில் அல்லது வெள்ளி பாத்திரம் வாங்கலாம், அது வெள்ளி பாத்திரம் சரியான விலை, நீங்கள் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன துண்டு வெள்ளியை போட்டுட்டு அதோட எல்லை ஊறவியுங்கள். ஊற வச்சு வளர்புற சனிக்கிழமை காலையில் 6-7 புளிய மரத்துக்கு அந்த தண்ணியை ஊற்றிட்டு எருமை மாட்டுக்கு அந்த எல்லை உண்ண கொடுங்கள். இது ஒரு அற்புதமான பரிகாரம். சனி திசை நடக்கக்கூடியவர்கள் எல்லாம் அடிக்கடி இந்த பரிகாரம் இது ஒரு தரம் செய்தாலே போதும், உங்களால் முடிந்த நேரமெல்லாம் சனிக்கிழமை வளர்புறையில் இதை செஞ்சு கொண்டு வாங்கோ, அடிக்கடி செஞ்சு வாங்கோ. 19 வருஷம் நடக்கும், செஞ்சு வாங்கோ. கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். அடுத்தது புதன் திசை 17 வருஷம், அதாவது 20 வருஷம் சுக்கிர திசை, 19 வருஷம் சனி திசை, 17 வருடம் புதன் திசை நடக்கும். வளர்புறை புதன்கிழமை 6-7 வளர்புறை புதன்கிழமை 6-7 பித்தளை பாத்திரத்தில் பச்சை பயறு என்கின்ற தானியம் பயறு பச்சை பயிரை ஊற வச்சு கருங்காலி மரத்துக்கு ஊற்றி ஆட்டுக்கு உண்ண கொடுங்கள். ஆடுக்கு உணவாக அதை கொடுங்கள். கருங்காலி மரத்துக்கு ஊற்றிட்டு ஆடுக்கு உணவாக கொடுங்கள் பச்சை பயறு. புதன் திசை 17 வருஷம் நடக்கக்கூடியவர்கள் வளர்புறை புதன்கிழமையில் 6-7 புதன் ஊற பித்தளை பாத்திரம் பச்சை பயறு கருங்காலி மரத்துக்கு ஊட்டுங்கோ, ஆட்டுக்கு உணவாக உண்ண கொடுங்கள். அடுத்தது கேது திசை 7 வருஷம், சூரிய திசை 6 கேது 7 வருஷம், 7 வருஷம் கேது திசை நடக்கக்கூடியவர்கள் செவ்வாய்க்கிழமை குரு ஓரை. கேதுவுக்குன்னு கிழமை இல்லை, அதனால் செவ்வாய்க்கிழமை குரு ஓரை நடக்கக்கூடிய நாளை பார்த்து ஈய பாத்திரத்தில் கொள்ளு ஒரு கேதுவுக்குண்டான தானியம் கொள்ளு கொள்ளை ஊற வையுங்கோ. ஈய பாத்திரத்தில் கொள்ளை ஊற வச்சு அதுக்கு பிறகு மரதாணி மரம் அதாவது சிகப்பு மரதாணி மரம் அல்லது மரதாணி மரத்துக்கு ஊற போட்டுட்டு இது நிறமுள்ள பசுமாடு ஒரு வெள்ளையும் சாம்பலும் வெள்ளையும் கருப்பும் சிகப்பும் வெள்ளையும் இப்படி ரெண்டு கலர் உள்ள பசுமாட்டுக்கு அதை நீங்கள் உண்ண கொடுக்கலாம். யார்? கேது திசை நடக்கக்கூடியவர்கள் ஈய பாத்திரம் கொள்ள ஊறப்படணும். சிகப்பு மந்தாரை மரத்துக்கு ஊற்றலாம். மருதாணி மரம் உண்டு, சிகப்பு மந்தாரை மரம்னு ஒரு மரம் அந்த மரத்துக்கு ஊற்றிட்டு பசு மாட்டுக்கு அதை உண்ண கொடுக்கலாம். கடைசியாக சுக்கிர திசை 20 வருஷம், சுக்கிர திசை தான் 20 ஆகக்கூடிய வருஷம் வளர்புறை வெள்ளிக்கிழமை 6-7 சுக்கிர திசை 20 வருஷம் நடக்கக்கூடியவர்கள் வளர்புறை வெள்ளிக்கிழமை 6 மணியிலிருந்து 7 மணி மட்டும் மொச்சையை வெள்ளி பாத்திரம் ஒரு பாத்திரத்துக்குள்ள கொஞ்சம் வெள்ளியையும் ஒரு சின்ன துண்டு வெள்ளியை போடுங்க, ஒரு சின்ன மோதிரம் கால்மட்டி இந்த மாதிரி வெள்ளி பாத்திரத்துக்கு பதிலாக ஒரு துண்டு வெள்ளியை போட்டு மொச்சையை போட்டு
அப்ப சுக்கிரன்ட்ட வியாழக்கிழமை ஊற வச்சு செண்பக மரத்தை கூத்திட்டு பசுமாட்டுக்கு உண்ணை கொடுங்கள், செண்பக மரத்தை கூட்டி பசுமாட்டுக்கு உண்ணை கொடுங்கள். என்ன நேர்களே, இன்றைய தினம் 9 தசாபுத்திக்காரர்களும் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி பார்த்தோம். நாளைக்கு மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு பரிகாரத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.